வணக்கம் நண்பர்களே. நம் நண்பர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நம்ம அதுக்கு ஒரு தனி வீடியோவே போட்டிருந்தோம். அதாவது இன்றைக்கு வந்து மக்களோட அந்த கூட்டம் வந்து இதுக்காக தான் தமிழ்நாடு முழுவதும் வந்து விநாயகர் சிலை வைக்க வேணாம்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பட்டினப்பாக்கத்தில் மக்கள் அவ்வளவு கூட்டம், அதாவது வீட்டில் இருக்கிற சிலையை இன்றைக்கே கரைக்கிறதுக்கு கடலுக்கு சென்றிருக்கிறார்கள். ஒரு சிலர் மாஸ்க் போட்டிருக்காங்க, இருந்தாலும் அந்த சமூக இடைவெளி அப்படிங்கிறது வந்து குறைவாக இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. நம்ம வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருந்தால் மட்டும்தான் நிறைய விஷயங்களை நம்ம அனுமதி பெற முடியும் இந்த காலத்தில் அப்படின்றது வந்து எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதனால் தயவு செய்து மக்கள் வந்து என்ன சொல்கிறது, கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். நம்ம கட்டுப்பாடோடு இருந்திருந்தோம்னா நம்ம விநாயகர் சிலை வைக்க அனுமதி கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. தயவு செய்து எல்லோரும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருங்கள் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா நாம் வந்து இன்னமும் அந்த நோய் நம்மை விட்டு அகலவில்லை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது ஒரு செய்தி. அதே மாதிரி சென்னையில் இன்றைக்கி கொரோனா அப்படின்னு பார்த்திங்கன்னா 1294, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக பார்த்திங்கன்னா 1200 கீழே இருந்தது. கடந்த 2-3 நாட்களாக 1200 மேல் சென்றுள்ளது அப்படிங்கிறது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயமாகத்தான் இருக்குது. அந்த டெத் ரேட் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி சென்னையில் 11 பேர் தான் இறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி. அது வந்து நல்ல செய்தி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 30-35 அந்த ரேஞ்சில் இருந்து 20 கீழே வந்து இப்போ 11 அப்படின்னு வந்திருக்கு இன்றைக்கி. ஸோ அதனால் அது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த தாக்கம் குறைகிறது அப்படிங்கிற இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அதேமாதிரி தமிழ்நாட்டில் கொரோனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5980 அப்படின் இருக்கு. மொத்த இறப்பு எண்ணிக்கை இன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 அப்படிங்கிறது, அது ரொம்ப நாளுக்கு பிறகு 100 கீழே வந்திருக்குது அப்படிங்கிறதும் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி மொத்த கொரோனா எண்ணிக்கை தமிழ்நாட்டில் இன்றைக்கு வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 373,000 தாண்டி இருக்குது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இது கொரோனா சிகிச்சையில் இருக்கிறவங்க தமிழ்நாடு முழுவதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53,710. ஸோ நம்ம வந்து அந்த ஃப்ளாட்டிவ் ரேஞ்சுக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சிகிச்சை வந்து கிட்டத்தட்ட 53,000 பேருக்கு இப்போ பண்ணிகிட்டு இருந்தாலும் இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71,670 பேருக்கு பண்ணி நம்ம 5980 தான் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த பர்சன்டேஜ் குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து அந்த 10% கீழே குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிறது தான். அதனால் அது ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பதிவு செய்யணும். அதேமாதிரி டிஸ்சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5607 பேர் டிஸ்சார்ஜ் இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு சந்தோஷத்தை தருகின்றன அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு பிஜேபி தலைவர் முருகன் அவர்கள் வந்து, அதாவது தமிழ்நாட்டு மக்களை வந்து பிற மொழியை கற்க அனுமதிக்கப்படவில்லை, திமுக எதிர்கட்சிகள் வந்து தடுக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பட் இது ஒரு நவீன தீண்டாமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம நவீன தீண்டாமை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா நவீன தீண்டாமை நிறைய இடங்களில் இருக்கிறது அப்படிங்கிறது தான். அதாவது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறோன்னா கோவில் கருவறைக்குள் சென்று பூஜை செய்வதற்கு எந்த சமூகத்திற்கு பர்மிஷன் இருக்கிறது, அதுவுமே நவீன தீண்டாமை தானே. அதே மாதிரி கோவில்கள் வந்து நமது அரசர்களால் கட்டப்பட்ட கோவில்கள் இன்று யாரால் பராமரிக்கப்படுகிறது, யார் அதை நிர்வாகம் செய்கிறார்கள், அந்த கோவில் நிலங்கள்லாம் இருக்குல்ல அதை யார் நிர்வாகம் செய்கிறார்கள், எல்லாவற்றிலும் ஊழல் இருக்கிறது என்பது ஒரு மிக கொடுமையான செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இன்றைய நிலவரத்தில் கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள் விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது தான் ஒரு கொடூரமான செய்தி அப்படிங்கிறது சொல்லணும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து அதை ஒரு லேசியாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கு அரசாங்கமும் உடந்தையாக இருக்கிறதா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. பட் வந்து கண்ட்ரோல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து அது பிராமணர்களிடம் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அதை வந்து எத்தனை பேர் வந்து மறுக்க முடியும்னு சொல்லுங்கள். ஏன்னா அதுலேயுமே நிறைய ஊழல் நடக்கிறது அப்படிங்கிறது தான். பட் நம்ம ஊழலற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கு தான் கோவில். பட் அதுலேயுமே இருக்குது, அதுலேயும் நீங்கள் வந்து நம்முடைய மக்களை வந்து அனுமதிக்கிறார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்,
அதுக்கு நிறைய பணம் வாங்குறது, அந்த வாங்குகின்ற பணத்தை வந்து எதற்கு செலவு செய்கிறார்கள் என்றே தெரியவில்லை. ஒரு நல்ல விஷயங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது மக்களோட கோரிக்கை, பட் அதுவும் நடக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து கோவில்கள் பற்றி பேசணும் இல்லை மொழிகள் பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. இன்றைய காலகட்டத்தில் தமிழ் முறை கோவில்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம், ஏன்னா அங்கு பிராமணர்கள் வருவதில்லை. நீங்கள் கோவிலில் வந்து அம்மன் கோவிலில் கூழ் ஊத்துறோம், எந்த பிராமணர் வந்து அதை செய்கிறார் சொல்லுங்கள். அதாவது அதை அவர்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் ஒரு சில கோவில்களில் ஐயர்கள் வந்து பூஜை பண்ணுறாங்க, பட் ஒரு சில கோவில்களுக்கு வந்து அதை அவர்கள் செய்வதில்லை. அது வந்து தமிழ் முறை கோவில், இந்த அம்மன் கோவில், ஐயனார் கோவில், அந்த மாதிரி கோவிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா சுடலை மாடன் கோவில், அதெல்லாம் வந்து சுடலை மாடன் அப்படிங்கிற ஒரு சிவன் தான், பட் அங்கே வந்து நான்வெஜ் சமைப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்னால அவங்க வர்றதில்லை அப்படிங்கிறது. அதாவது ஒரு வரைமுறை வைத்து கொண்டு தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க, அதுவுமே நவீன தீண்டாமை தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பற்றியும் திரு முருகன் அவர்கள் வந்து பேசினால் மிக நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நவீன தீண்டாமைன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா தீண்டாமை அப்படிங்கிறது நீங்கள் எத்தனை பிராமணர்கள் வீட்டுக்குள்ளே மற்ற சமூகத்தினர் செல்ல முடியும் நீங்கள் சொல்லுங்கள். அது மாதிரி எல்லாத்துலேயுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம தீண்டாமை அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை பேச முடியும். ஏன்னா தீண்டாமைன்னு கொண்டு வந்ததே அவர்கள் தான் அப்படிங்கிறச்ச நம்ம அதில் போய் நவீன தீண்டாமைன்னு ஒரு வார்த்தை எப்படி யூஸ் பண்ண முடியும்னு சொல்லுங்கள். அது வந்து சமூகத்திற்கான ஒரு நன்மை பயக்காத ஒரு விஷயம். அதுவும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு நிறைய துரோகங்கள் தான் செய்யப்படுகிறது, தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா நாம் வந்து ஓட்டு போடலை அப்படிங்கிற ஒரு கோபம் அவர்களுக்கு இருக்கிறது அப்படியாது, அதனால தான் இப்படி செய்கிறார்களோ என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. நீட்டில் வந்து பல குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. தற்கொலை செய்தப்புறம் எப்படி ஊக்கப்படுத்த முடியும் எனக்கு புரியல. இது அதே மாதிரி நிறைய விஷயங்களை அவர்கள் வந்து தமிழகத்தை அலட்சியப்படுத்துகிறார்கள். ரயில்வே துறையில் வந்து பார்த்திங்கன்னா வேலையாட்கள் வந்து அதுவும் திருச்சியில் இருக்க சதர்ன் ரயில்வே ஆஃபீஸுக்கு 514 பேர், இல்லை வெறும் 8 பேர் தான் தமிழர்கள் பணியமர்த்தப்படுகிறார்கள். அப்போ மற்றவங்களெல்லாம் தமிழ் எப்படி பாஸ் பண்ணாங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வந்து நம்ம நிறைய கேட்க முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதான் அரசியலே வந்து என்ன பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது, பார்க்கலாம். அதே மாதிரி திரு எஸ்பிபி அவர்களோட உடல்நிலை வந்து சீராக இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். அவருடைய ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இந்த செய்தி வந்திருக்கு, சந்தோஷமான ஒரு விஷயம். அதே மாதிரி மத்திய அரசு வந்து இபாஸ் வந்து கேன்சல் பண்ணணும், அதாவது ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசும் அதை பற்றி பரிசீலனை செய்வதாக சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ தான் வந்து ஆந்திராவில் பீக்கில் இருக்குது, கர்நாடகாவிலையும் பீக்கில் இருக்குது, தமிழ்நாடு ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆனதாகத்தான் தெரிகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கிறது. அதாவது மத்திய அரசில் சில துறைகளில் வந்து இந்தியில் மீட்டிங் நடத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறது. அதாவது நம்ம வந்து ஹிந்தி அப்படிங்கிறது எந்த மாநிலத்தோட மொழி அப்படிங்கிறது யாராவது சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம பல்வேறு கிட்டத்தட்ட ஒரு 18-20 மொழிகள் வந்து ஆட்சி மொழிகளாக இருக்கின்றன. அனைத்து மொழிகளையும் ஆட்சி மொழியாக்க வேண்டும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். சிங்கப்பூரில் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது, இலங்கையில் ஆட்சி மொழியாக இருக்கிறது, இங்கே மட்டும் என்ன இருக்குது, மலேசியாவில் கூட இருக்குது. ஏன்னா தமிழுக்கு மற்ற நாடுகளில் கொடுக்கப்படுகிற அங்கீகாரம் மொரீஷியஸில் இருக்குது, மற்ற நம்முடைய நாட்டிலே இல்லை அப்படிங்கிறச்சு அது ஒரு கொடுமையான செயல் இல்லையா. அதாவது மொழி தீண்டாமையை பற்றி பேசுகிறவர்கள் தமிழை மற்ற மாநிலங்களில் படிக்க ஏன் வைக்கக்கூடாது, அதுக்கு ஏன் வந்து திரு முருகன் பாடுபடக்கூடாது. ஒரு தமிழராக நீங்கள் ஹிந்தியை படிங்கள் சொல்கிறதை விட ஹிந்தியை விட தமிழை இந்தியா முழுவதும் படிக்க வைங்களேன், அதுக்கு போராடுங்கள். பாஜக அப்படி போராடினால் முதல் ஓட்டு என்னுடையதாக இருக்கும். நான் ஓட்டு போடுறதுக்காக சொல்லலை, இல்லை ஓட்டு கேட்கணுங்கிறதுக்காக சொல்லலை. பாரதிய ஜனதா இந்தியா முழுவதும் தமிழை கொண்டு வந்தால் முதல் ஓட்டு பாரதிய ஜனதாவுக்கு என்னுடைய ஓட்டாக இருக்கும். நான் பிரச்சாரம் பண்ணுறேன் எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அது என்ன சொல்கிறது, ஒரு போக்கில் சொல்லிட்டு போகிறது இல்லை. பட் அதை தமிழர்கள் வந்து தமிழுக்காக பாடுபடுங்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா தமிழ் மொழி மாதிரி ஒரு மொழி வந்து
இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிறத நம்ம எங்கே ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுங்கள், எனக்கு தெரியல. இது அதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது காரணம் வந்து மத்திய அரசு தமிழகத்தை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஏன்னா நீங்கள் கொரோனா தடுப்பு நிவாரணம் வந்து உத்தரப்பிரதேசத்திற்கு கிட்டத்தட்ட 8,500 கோடி ரூபாய் கொடுக்கப்படுகிறது, தமிழகத்துக்கு வெறும் 1,200 கோடி ரூபாய் சம்திங் இதை கொடுத்தாங்க. ஸோ இதை இந்த மாதிரி புறக்கணிக்கிற விஷயம், அதை உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகை எவ்வளோன்னு வச்சு எடுத்துக்கோங்க, தமிழகத்தோட மக்கள் தொகை எவ்வளோன்னு எடுத்துங்க, அந்த ரேஷியோவை பார்த்து கொடுங்க. பட் அதையே செய்வதில்லை அப்படிங்கிறச்ச இது, அதாவது தமிழக அரசும் அதை வந்து ஊன்றி கேட்பதில்லை, மக்களுக்கும் அது வந்து ஒரு பெரிய ஒரு இது இல்லை அப்படிங்கிறது தான். பட் அதனால தான் மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடலையோங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் அதற்காக அவர்கள் பழிவாங்குவது போல் செயல்படுகிறார்களோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் நலனுக்காக பாடுபடுகின்ற எந்த கட்சியாக இருந்தாலும் நாம் வந்து ஓட்டு போடுவதற்கு தயார். ஏன்னா ஒரு விஷயம் வந்து தமிழர்களுக்காக யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான். அதுவும் காங்கிரஸும் சரி, சில நேரங்களில் மத்திய அரசில் இருக்கும்போது அதுவும் இலங்கை தமிழர்களுக்காக செய்த கொடுமைகள்லாம் ஏராளம், அதை நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது அப்படிங்கிறது தான். ஒரு விஷயத்தை வந்து புரிந்து கொள்ள வேண்டும், தமிழர்கள் தமிழுக்காக பாடுபடுங்கள் அப்படிங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய வேண்டுகோள். தமிழ், அதாவது தமிழுக்காக பாடுபடாத தமிழன் தமிழன் அல்ல அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நாளை வேறொரு போஸ்ட்டில் பார்க்கலாம். நன்றி.